அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில்னஸ்ட் ஐஏஎஸ். செப்டம்பர் 26 டியூஸ்டே த ஹிந்து, சென்னை எடிஷன். யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய தலாய் லாமா பற்றின நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலாய் லாமா திபெத்துக்கு போக ஆசைப்பட்றாரு, ஆனால் இந்தியாவில் தான் வாழ ஆசைப்பட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திபெத்தியன்ஸ் ஆட்டோனமியை தான் ஆட்டோனமி கேட்குறோம், சைனா அப்படின்ற அந்த கவர்மெண்ட்டு கீழே நாங்கள் இருக்கோம், ஆனால் ஆட்டோனமியை வந்து கொடுக்கணும் திபெத்துக்கு அப்படின்ற மாதிரி தலாய் லாமா வந்து சொல்கிறாரு. திபெத் சம்மந்தப்பட்ட திபெத்தியன் சம்மந்தப்பட்ட ஊர்கள், திபெத்தியன் வாழ்கிற இடங்கள் வந்து இந்தியாவில் சில இடங்கள்ல இருக்குது. ஸோ அதில் வந்து சிக்கிம், அதுக்கப்புறம் கர்நாடகா, அப்புறம் போத்கயாலெலாம் நிறைய திபெத்தியன்ஸ் இருக்காங்க. இது இல்லாமல் கர்நாடகாவில் வந்து பைலா குப்பை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, குடகு பக்கத்தில். ஸோ அந்த பைலா குப்பை அப்படின்ற இடத்துல செகண்ட் லார்ஜஸ்ட் திபெத்தியன் மக்கள் வந்து இருக்காங்க. அப்படின்னா நிறைய மக்கள் திபெத்துக்கு அடுத்து அதிகமான திபெத் ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்காங்க. அப்படின்னா இங்கே தான் இருக்காங்க, பைலா குப்பை அப்படின்ற இடத்துல இருக்காங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து புத்திசம் ரிலேட்டடாக இருக்கிறது. ஓகேவா, புத்திசம் கல்ச்சுரல் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இதை நோட் பண்ணுவோம், சிக்கிம், போத்கயா, கர்நாடகா அப்படின்ற அதை நோட் பண்ணுவோம். ஓகே ரைட். அதுக்கப்புறம் தலாய் லாமா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சைனா கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், இந்த திபெத்தோட ஆட்டோனமி பற்றி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதுக்கு அடுத்தது, ஓவர் 40% ஆஃப் இ வெஹிக்கிள்ஸ் சோல்டு வேர் மேட் இன் டிஎன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஓடக்கூடிய 10ல் 4 வெஹிக்கிள் வந்து தமிழ்நாட்டில் தயார் பண்ணது இ வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது. ஸோ தட் ஷோஸ் இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப், தமிழ்நாடுன்ற ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக ஏற்கனவே இருக்குது. ஸோ ஈஸ் வெஹிக்கிளும் நம்ம அதிகமாக தயார் பண்ண ஆரம்பிச்சோன்றதை நம்ம இதுலேருந்து தெரிய வருது. இது மூலிமா வந்து என்னென்னா, கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி. இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ, இந்தியாவில் ஸ்டேட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும் 40% அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் இங்கே தான் இருக்குது. அப்போது இதே மாதிரி விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் போகணும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் க்ரோத் அப்படின்றது இருக்குது, அதாவது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா இடமும் வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட நோக்கமாக இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த அந்த மாடலில் தான் வந்து என்ன, ரீஜினல் ஒரு போலரைஸ்டு க்ரோத் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்றது தான் கவர்மெண்டோட நோக்கமாக இருக்கும். அதுதான் நம்ம ஒரு பாலிசியாகவும் நம்ம எழுதணும். ஸோ அப்பப்போ இந்தியா வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜிஎஸ் பேப்பர் 2ல வந்து இது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் 3ல வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 1ல ஜியாகிரஃபியில் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடிய அந்த டாப்பிக்லேயும் இந்த இ வெஹிக்கிளை பற்றி மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம எழுதுவோம். ஓகே ரைட். அடுத்தது, சவுத் வெஸ்ட் மான்சூன் பிகின்ஸ் இட்ஸ் வித்ட்ரால்னு இருக்குது. ஸோ இந்த மான்சூன் வந்து எந்த அளவுக்கு பேஞ்சிருக்கு அப்படின்றத அப்பப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இதில் வந்து தென்மேற்கு பருவமழை அப்படின்றது பின்வாங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது நார்மலை விட ஒரு ஒரு 36% வந்து, ஒரு நிமிஷம், ஒரு டேட்டா அங்கே இருக்குது ரைட், நார்மலை விட 5% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 36% கம்மியாக இருக்குது, ஆனால் செப்டம்பர் மாதம் 16% அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மந்த்லி வந்து அந்த அளவு அப்படின்றது ஃப்ளக்சுவேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் பார்க்க போகும்போது தான் நமக்கு டோட்டலாக எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது, ஆவரேஜாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவரேஜை விட 5% கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 36% ஆகஸ்ட்டில் கம்மியாக இருந்துச்சு, 16% செப்டம்பரில் அதிகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போது இது எதனால் அப்படின்னா, எல்நினோ காரணத்தினால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எல்நினோ காரணத்தினால இந்தியாவில் ஸ்டாரிங் அட் ட்ராட் லைக் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ப்ரிலிமினரியில் என்ன கேட்பாங்கன்னா, எல்நினோனால இந்தியாவில் ட்ராட் வருமா அல்லது ஃப்ளட் வருமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ எல்நினோனால இந்தியாவில் ட்ராட்டு தான் இருக்குது, அதாவது மான்சூன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே ரைட். அதுக்கு அடுத்தது, ஏஷியன் கேம்ஸை பற்றி நியூஸ் வருது, அது ஃபைனலாக நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவுமே படிக்க தேவையில்லை. ஓகே, ஃபைனல் கேம்ஸ் மெடல் லிஸ்ட்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஓகே, அதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது, நேரடியாக எடிட்டோரியல் நம்ம போயிடுறோம். ஸோ எடிட்டோரியலில் G20 டிப்ளமசி அண்ட் ஏ ஷிஃப்டிங் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்கே நாராயணன், ஒரு ஃபார்மர் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராகவும் இருந்தார் முன்னாடி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த ஆர்டிக்கிளில். ஓகேவா,
ஸோ இது வந்து நம்ம கடைசியாக நம்ம அதை பார்த்துக்கலாம். எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேச வேண்டியிருக்கு இதில். ஓகே ரைட். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் எக்கி எட் மிஸ் டெமோக்ராஃபிக் ஏஐ ரெகுலேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக தேவைப்படாது. எந்த ஒரு அது யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் தேவைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன் லைனரில் சொல்லணும் அப்படின்னா, ஏஐ அப்படின்றத நம்ம எப்படி குழந்தைங்களோட அந்த லேர்னிங் கெப்பாசிட்டியை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏஐயை நம்ம டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இதில் தெரியாது. ஓகே, வேறு எதுவும் தெரிய தேவையில்லை. ஓகே ரைட். அடுத்தது, வார் இன் தி ககாசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அஜர்பைஜான் ஷுட் ரெஸ்பெக்ட் த ஆட்டோனமி ஆஃப் தி அர்மீனியன் பாப்புலேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றின ஏற்கனவே ஒரு வீடியோ சிவில்னஸ்ட் ஐஎஸில் அஜர்பைஜான் அர்மீனியா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை டெய்லி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நியூஸை பார்த்தீங்க அப்படின்னாலே அது பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நியூஸை வந்து படிக்கலாம், நமக்கு புரிய வரும். ரைட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓவரால் இந்த நியூஸில் அஜர்பைஜான் வந்து அர்மீனியாவை, அஜர்பைஜான் தன்னோட ஏரியாவுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது, அதோட பேர் கராபக் ரீஜியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கராபக் ரீஜியனை அஜர்பைஜான் வந்து கைப்பற்றிட்டாங்க. அந்த கராபக்கில் யார் இருக்காங்க அப்படின்னா, அர்மீனியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா, புவியியல் ரீதியாக அவங்க வந்து அஜர்பைஜானுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அரசாங்கமும் வந்து என்னென்னா, ஐ மீன் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இவங்களுக்கு தான் சொந்தமானது, அஜர்பைஜானுக்கு தான் சொந்தமானது. ஆனால் அர்மீனிய மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு அவங்களே வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணுறாங்க. இதை வந்து அர்மீனியா வந்து ஆதரிக்குது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அடுத்தது, வார் இன் ககாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகுதியில் அர்மீனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய மக்களோட அட்டனமை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் சில ஜாக்ரஃபிக்கல் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம மேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதாவது சோவியத் யூனியனோட, இந்த சோவியத் யூனியன் இருந்துச்சு, அது 1991 வந்து தனி நாடாக, தனித்தனி நாடுகளாக வந்து உடஞ்ச போது இந்த அஜர்பைஜானும் அர்மீனியாவும் தனித்தனி நாடுகளாக வந்துச்சு. ஸோ இவங்க எல்லாமே காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணி வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, இந்த சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் தனித்தனியாக வந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் சிஐஎஸ்னு சொல்கிறது, காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். 1991 வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா, அஜர்பைஜான் அப்படின்ற ஒரு நாடு தனியாக உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்மீனியா அப்படின்ற ஒரு நாடு வந்து பக்கத்தில் உருவாயிடுச்சு. இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ஒரிஜினல் மேப் வேறு மாதிரி இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது அர்மீனியா, இது அஜர்பைஜான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அஜர்பைஜானில் ஒரு இடம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நகர்னோ கராபக் அப்படின்ற ஒரு 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 பகுதி. இந்த பகுதி வந்து யாரோட சேர்ந்ததுன்னா, அஜர்பைஜானோட சேர்ந்தது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து என்னென்னா, அர்மீனிய மக்கள், அர்மீனிய மொழி பேசக்கூடிய, அர்மீனியன் எத்தினிசிட்டி இருக்கக்கூடிய மக்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இதை வந்து ரூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ மீன் இந்த பகுதியை வந்து அர்மீனியா வந்து என்ன பண்ணுதுன்னா, இவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு மெடிசனு ஃபுட்டு எல்லாமே சப்ளை பண்ணிவிட்டு ஒரு அர்மீனியாவோட ஒரு பகுதியை அர்மீனியா நினச்சிட்டு ரூல் பண்ணுறாங்க. ஆனால் அஜர்பைஜான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இவங்க நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஐநா சபை வந்து இப்படி தான் அங்கீகரிச்சிருக்கு, அஜர்பைஜானோட சேர்ந்தது அந்த நகர்னோ கராபக் ரீஜின்னு சொல்லிட்டு. ஆனால் அஜர்பைஜான் வந்து பெருந்தன்மையாக, இங்கே வந்து அர்மீனிய மக்கள் இருக்காங்களா, ஓகே அப்போ அவங்க அவங்களோட விஷயங்கள பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அவங்களே பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த ரீஜியனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அர்மீனிய மக்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி, நம்ம ஒரு லோக்கல் பஞ்சாயத்து மாதிரி அவங்களே தலைவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லி அஜர்பைஜான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து முடியாமலே இருந்துச்சு. இப்போ என்னென்னா, லச்சின் காரிடார் அப்படின்ற ஒரு 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 விஷயம் நியூஸில் வருது. லச்சின் காரிடார் அப்படின்னா இதுதான் லச்சின் காரிடார், அதாவது இந்த பகுதி இருக்குது இல்லையா, அதாவது இந்த என்க்ளேவ் அப்படின்றதையும் இந்த அர்மீனியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதி தான் இந்த லச்சின் காரிடார். இது மூலியமாக தான் அர்மீனியா வந்து அந்த தன்னோட இனக்குழு, தன்னோட நாட்டு மக்களுக்கு, எத்தினிசிட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுப்புறது எல்லாமே இருந்துச்சு. இதை கேப்சர் பண்ண முடியாமல் இருந்தாங்க அஜர்பைஜான். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை கேப்சர் பண்ணி இந்த காரிடாரை பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இந்த காரிடாரை பிளாக் பண்ணிட்டாங்க டோட்டலாக. ஓகேவா?
ஸோ அதனால தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுச்சு, மக்கள்லாம் அந்த ஃபுட் எசென்ஷியல் எல்லாம் கிடைக்காம ரொம்ப தடுமாறுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120,000 மக்கள் வந்து இங்கே இருக்காங்களாமா இந்த என்க்ளேவில், அதை சொல்கிறாங்க. அதாவது இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் இப்படி பேசிக்கிட்டே வந்தோம்னா அப்படி நிறைய வந்துடுது. ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து அந்த என்க்ளேவ் அப்படின்னா இதுதான் அந்த காரிடார், லச்சின் காரிடார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அர்மீனியான்னு வச்சுக்கோங்க, இது அஜர்பைஜான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து இந்த என்க்ளேவுக்குள்ள 120,000 மக்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே. இப்போது இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அஜர்பைஜான். கேப்சர் பண்ணதுனால இவங்களுக்கு ஃபுட்டு மெடிசன்லாம் போகிறது தடைப்படுது. இதை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க, அவங்களும் ரொம்ப கொடூரமாலாம் இல்லை, ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அர்மீனியன்ஸ் வந்து அந்த ஃபுட்டு எல்லாம் வாங்கிக்கணும், மெடிசன்லாம் வாங்கிக்கணுன்றதுக்காக ரெகுலேட் பண்ணி அனுப்புகிறதா சொல்கிறாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அர்மீனியாவில் ரஷ்யாவோட சப்போர்ட் வந்து இருக்குது. ரஷ்யா வந்து அர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ணும், இந்த அஜர்பைஜான் வந்து டர்க்கிக்கு வந்து சப்போர்ட், டர்க்கியோட சப்போர்ட் வந்து இருக்குது. ஓகேவா. ஆனால் ரஷ்யாவும் டர்க்கியுமே ஃப்ரெண்ட்ஸு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அர்மீனியா ஆக்சுவலி ரஷ்யா வந்து தன்னோட வெஸ்டர்ன் சைடில் உக்ரைன் கூட சண்டைக்கு போயிடுச்சு. ஓகேவா. ஸோ அதனால் இந்த அர்மீனியாவோட அந்த பிரச்சனையை வந்து பார்க்கறதுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா. அர்மீனியாவோட பிரச்சனையை வந்து இது பெருசாக சப்போர்ட் பண்ணல ரஷ்யா, ஏன்னா அவங்களுக்கே பிரச்சனை. ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து அறிக்கை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ரஷ்யா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி கராபக் ரீஜியனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அர்மீனியா சொல்லும் போது எல்லாமே வந்துட்டு அமைதியான முறையில் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிறி பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி அறிக்கை மட்டும் விடவும் வந்து இது அஜர்பைஜானுக்கு சாதகமாயிடுச்சு. சரி, இப்போ அட்டாக் பண்ணோம்னா ரஷ்யா ஹெல்ப்புக்கு வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க அஜர்பைஜான். ஸோ அதனாலேயும் வந்து இந்த நகர்னோ கராபக் ரீஜியன் அர்மீனியாவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமைஞ்சிருச்சு. ஓகேவா ரைட். ஸோ ஒன்று வந்து என்னென்னா, இந்த அஜர்பைஜான் அப்படின்றது மிலிட்ரி சப்போர்ட், அதாவது இந்த அஜர்பைஜானுக்கு மிலிட்ரி சப்போர்ட்டும் டர்க்கியிலேருந்து கிடைச்சது அப்படின்றது ஒரு காரணம். ரெண்டாவது, ரஷ்யா வந்து அர்மீனியாவுக்கு ஹெல்ப்புக்கு வரல அப்படின்றது இன்னொரு காரணம் தான். இப்போ நடக்கக்கூடிய இந்த அஜர்பைஜான் அர்மீனியா சண்டைக்கான ஒரு ஒரு தூண்டுதலாக வந்து பார்க்கப்படுது. ஓகேவா. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். பக்கு அப்படின்றதில், பக்கு அப்படின்றது அஜர்பைஜானோட இது கேபிட்டல். ஓகேவா. ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை டோட்டலாகவே கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே அங்கே இருக்கிற மக்கள்லாம் டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் அவங்களாம் அர்மீனியாவை நோக்கி இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம். போகிற போக்கில் தான் என்ன நடக்குதுன்றதை நமக்கு தெரிய வரும். ஆனால் என்னென்னா, இதில் எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகாமல் ஒரு ஸ்மூத்தான வகையில் பேச்சுவார்த்தையில் தான் முடிக்கணும் அப்படின்றது தான் இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச், அது என்ன நடக்குது, அந்த போரோட போக்கு வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே. இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சதுன்னா போதும், பார்க்கலாம். இப்போ மேலும் வந்து நம்ம சிவில்னஸ்ட் ஐஏஎஸ் யூடியூப் சேனலில் இந்த அஜர்பைஜான் அர்மியா கான்ஃப்ளிக்ட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகேவா ரைட். ஓகே. ஸோ மீதமுள்ள நியூஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை அங்கே வந்து வாட்ச் பண்ணிக்கங்க டீட்டெயிலாக. ஓகே ரைட். நன்றி.